என்ன தூக்கி விட்டு போன மாதிரி எனக்கு கால் அப்படியே தூண் மாதிரி ஆக்கிருச்சு. ஆத்தா கால் வலி விட்டுருச்சு. இப்போ அந்த கால் வலிக்கு என் தாய் ஈஸ்வரியத்தையும் நான் நம்பியிருக்கோம். இந்த மாதிரி என்னை பெற்ற ஆத்தா 1000 முன்னடையா நீ எல்லா செல்வாக்கும் கொடுத்தியத்தா, எல்லா மக்களையும் காப்பாத்துறத்தா, எனக்கு வீடு அமைத்து கொடுத்த, எனக்கு எல்லாம் அமைத்து கொடுத்த, என் கஷ்டம் நிச்சயமெல்லாம் தீர்த்துட்டத்தா. நான் பால் கூட எடுக்க இன்னமும் அக்கிரி சட்டி எடுக்கிறேன் தாயே ஈஸ்வரி. என் தாய் மாறி மகமாயி ஞாயிறன் கண்ணு என்னை பெத்த ஆத்தா எவ்வளவோ எனக்கு செய்வன மின் இல்லான்னு செஞ்சாக ஆத்தா விளக்கிருச்சுப்பா. என் மயனவா இந்த இடத்துல வந்து இருக்கோடாம் பண்ணினாக ஆத்தா விரட்டி அடித்து இன்னைக்கெல்லாம் எனக்கு அள்ளி கொடுத்துருச்சுப்பா மாரியாத்தா. ஆத்தாடி சாவுலருந்து அந்த மறக்க மாட்டப்பா. வீடுல நான் அழுதேன், எனக்கு வந்து இன்னும் 10000 கொடுக்க விட்ட காசை விட்டரு இன்னாருக்கிட்டே அமைதும் சொல்லி எனக்கு அவரோட ஐயர் ஆத்தாவுக்கு பார்க்குற தொன்றுரும் செய்கிற வந்து என் மனையை பார்த்து வீட்டை பார்த்து உனக்கு நல்லா அமைஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு காப்பாற்றின தாயத்தப்பா. என்னை பெற்ற தாய் ஈஸ்வரி இந்த ஆத்தா கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒரு அதிசயமான நிகழ்வு ஏதாவது நடந்துச்சா அதை கொஞ்சம் சொல்லுங்க. கடை அடையணும்னு சொன்னால் கடை அடைகிறதுக்கு வழி வகுக்கும். பிள்ளை ஊட்டி இல்லாத வரம் கேட்டாங்கன்னா பிள்ளை ஊட்டி இருக்கும். பிள்ளை இல்லைன்னு சொல்லி வரம் கேட்டாங்கன்னா கரும்பாலை ஊட்டி கட்டினாங்கன்னா வந்து அடுத்த வருஷம் பிள்ளை பிறந்துடும். யார் என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்துடும். அதே மாதிரி நேர்த்தி கடனும் வந்து பயந்துக்கிட்டு செலுத்திடுவாங்க, அது நடக்கும். ஆமாம், ஆம்பளை பிள்ளை வேணுமா ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை, அது நேர்த்தி கடன் வந்து சொன்னது மாதிரியே செலுத்திடணும். ம், 3 வருஷம்னா 3 வருஷம் செலுத்திடணும். 3 வருஷம்னு சொல்லிட்டு 2 வருஷம் செலுத்தோம்னா கனவுல ஓய்வு பட்டிடும். அதே மாதிரி 3 வருஷம் சொல்லிட்டு 1 வருஷம் சொன்னோம்னா எனக்கு 2 கட்டு கரும்பு வேணும்னு சொல்லி சொல்லிடும். ஆமாம், ரொம்ப ரொம்ப சக்தி. நம்ம என்ன சொல்லி நேர்றோமோ அதை கரெக்டாக செஞ்சிடணும். ஆமாம், அப்படி செஞ்சிடலாக்க அதுக்கான அறிகுறி தட்டிடும். அதுக்கான அறிகுறி தட்டிடுறேன், செஞ்சிருவாங்க. 99% செஞ்சிருவாங்க. என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சிருவாங்க. அதனால இந்த ஏரியாவில் இது ஒரு பிரபலமான தெய்வம். நெருப்பு மாதிரி, நெருப்பு மாதிரி. அதே மாதிரி எங்கெங்கேருந்து வர்றாங்க, சென்னையிலேருந்து வர்றாங்க, திருச்சியிலேருந்து வர்றாங்க, எல்லா இடத்துலையும் மாய்த்தாவில் இருக்கு. ஆனால் இது ஒரு பிரபலமான தெய்வம். எங்கெங்கேயோ வெளி மாநிலத்திலேருந்து கூட சுற்றுலா வர்றாங்க. ரொம்ப பிரபலமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது 3 வருஷத்துக்குள்ள நிறைவேற்றி கொடுத்தோம். இந்த தெய்வத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. வரதுன்னா பொதுவாக வந்து சில பொருள் ஏதாவது தொலையும், அந்த மாதிரி தொலைகிற பொருள்களை வந்து மக்கள் எடுத்துக்கொண்டு கொண்டாங்க, கொடுத்துருவாங்க, பயந்து கொடுத்துருவாங்க. அதை அபகரிச்சு போக முடியாது. அபகரிச்சு போக அவங்கன்னா அந்த எடுத்த பொருளுக்கு மேலே 100 மடங்கு அவதாரம் போன சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் இழப்பு, பொருள் இழப்பு, உயிர் இழப்பு வந்துடும். எந்த தெய்வத்தையும் ஏமாத்தினாலும் இதை ஏமாற்ற முடியாது. அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த திருவிழாவுக்கு வராத ஆளே இருக்காது. தமிழ்நாட்டில் இந்த திருவிழாவுக்கு வராத தென் மாவட்டங்கள் பூராமே இங்கே வந்துடுவாங்க. அந்த 22ஆம் தேதி ரொம்ப ஜே ஜே, 10 நாள் திருவிழா நடக்கிறதுக்கு கூட பாதி இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப பிரபலமான சொல்லையிலே மேலே பிள்ளைக்கு அந்த அளவுக்கு. உங்கள் பேர் என்ன? ரமணிய கிருஷ்ணன். ஆத்தா பேர்? உங்கள் பேர்? பேர் ஆத்தா. உங்கள் பேர் என்ன? பேர் வசந்த். சரி, உங்களுக்கு எந்த ஊர்? மானாமதுரை. ஆத்தாவுக்கு எந்த ஊர்? இங்கே தான். Voy a la tarde.